Ladies and gentlemen. பொதுவாகவே ஜஸ்டிஸ் பார்ட்டி, டிஎம் நாயர், பனகல் அரசர் இது மாதிரியான பேர்கள்லாம் கேட்டால் சாதாரண ஒரு திமுக தொண்டனுக்கு வந்து கொஞ்சம் மிரட்சியாக இருக்கும். இந்த வரலாறு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு. அவனுக்கு வந்து இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டினாலே என்ன ஏதுன்னு தெரியாமல் இதெல்லாம் ரொம்ப இன்டலெக்சுவலான விஷயம் அப்படின்னு நினைப்பான். ரொம்ப எளிமையாக அவங்க யார், அவங்க எல்லாருமே நம்மளுடைய தாத்தாக்கள், அவங்க போட்ட ஒரு ரோட்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து வந்திருக்கு. அதுவும் காமிக்ஸ் வடிவத்தில் வந்திருக்குது. இப்போ வந்து காமிக்ஸுக்கு வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஒரு கிரேஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் காமிக்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. கேஜிஎஃப் மாதிரி படம்லாம், பாகுபலி மாதிரி படம் எல்லாம் காமிக்ஸ் வடிவத்தில் வருது. அந்த ஒரு காலகட்டத்தில் திராவிட வரலாறுங்கிறது என்ன, திராவிட இனமான வரலாறுங்கிறது என்ன அப்படிங்கிறத காமிக்ஸ் வடிவத்தில் ஒரு புதுசாக ஒரு புத்தகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. புத்தகத்தை வந்து படிச்சிருப்பீங்க, எப்படி இருக்குது முதல் பார்வையில் உங்களுக்கு? இந்த குறிப்பாக வந்து இந்த படக்கதை வடிவிலான இந்த புத்தகம்ங்கிறது வந்து இளைஞரணி சார்பில் போட்டிருக்காங்க, திமுக இளைஞரணி சார்பில். அது முரசொலியில் வந்துக்கிட்டு இருக்க திராவிடத்தால் வாழ்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய இந்த படக்கதையை அதனுடைய முதல் தொகுப்பு பார்ட் 1 வந்திருக்குது. பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து ஏன் சொல்லணும்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு தான் அது. இந்த வெடிகுண்டை வந்து கரெக்டாக இளைஞரணி சார்பில் அந்த ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது, ஒரு சரியான நேரத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்து இது யார்கிட்ட போய் சேரணும்னா, ஒரு இந்த பொதுவாகவே இந்த படக்கதைகள், இந்த கிராஃபிக் நாவல், இதெல்லாம் வந்து அட்லசன்ட் ஏஜ் ஆஃப்டர் 14 இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்த அந்த வயசுக்காரக்கான புத்தகங்களாக தான் இருக்கும். அந்த வயசில் வந்து அதற்கு இப்போ படிக்க ஆரம்பிக்கக்கூடிய வயசு, அது படிக்கிற ஆர்வம் வரக்கூடிய வயசு. அந்த அப்போ படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவுக்கு அரசியல் அந்த ஒரு புரிதல் தேவைப்படக்கூடிய அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அடுத்து நம்மளுடைய தலைமுறை எப்படி இருக்க போதோன்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, இதை கொண்டு போய் தைரியமாக கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வரலாறை சொல்கிறது, நம்ம வந்து எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த வரலாறை சொல்லும் பொழுது ஒரு ஆனா ஆவணாலேருந்து தோங்குறது இருக்கு இல்லையா, அந்த ஆனா ஆவணம் ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்கும். ஒரு ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் வச்சு கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பெரியவங்களுக்கு படிக்கும்போது இது ஒவ்வொரு பக்கமும் ஒரு கேஜிஎஃப், ஒரு கேஜிஎஃப் படம் எப்படி ஓடுமோ அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் மாஸாக இருக்குது. அதான் மாசு, அதாவது இந்த ஒரு 14 வயசுக்கு மேற்பட்ட பசங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுவே வந்து அரசியல் தெரிந்தவர்களுக்கு, திராவிட இயக்க அரசியலில் பயணிக்கப்படுறவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு 15 பொன்னியின் செல்வன், ஒரு 20 கேஜிஎஃப் படம் ஓடுற மாதிரி இருக்கும். பக்கத்துக்கு பக்கம் வந்து குறிப்பாக ஒரு எழுத்து வந்து கோவி லெனின் அவர்களுடையது, மூத்த பத்திரிகையாளர், அவருடைய எழுத்தும் அந்த ஓவியங்கள் ரெண்டும் சொல்லி ஆகணும். செல்வராசன் சொக்கலிங்கம் அவருடைய ஓவியம் குறி, அது என்னென்னா முரசொலியில் அந்த படக்கதை வருது இலக்கி. குறிப்பாக அந்த ஓவியர்களுடைய டார்ச்சர் ஒன்று இருக்குது, அது பத்திரிகையில் அது வேலை பார்த்தாலும் தெரியும். அந்த படத்தை வரைஞ்சவங்க வாங்குறதுக்குள்ளேயே உயிர் போய் உயிர் வந்துடும். ஆனால் தினமும் வரக்கூடிய முரசொலிக்கு ஒருத்தர் வந்து ஓவியம் வரைகிறாங்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க். கலர் காமிக்ஸ் அதுவும் அதே வந்து ரிப்பீட் வராது, ஒவ்வொரு நாளும் ஒரு சீன் மாறிக்கிட்டே இருக்கும். அரசியல் நூற்றாண்டுகள் அரசியலுடைய ஒரு ஜூஸ் தானே கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த சீன் மாறிக்கிட்டே இருக்கும். தினமும் 3 படம் 4 படம் போடணுங்கும் போது அந்த ஒர்க்கை அவர் முடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி கோவில் லெனினுடைய இந்த எழுத்துங்கிறது சத்தியமாக சொல்கிறேன், காலம் கடந்து நிற்கும். பெரிய ஒரு சம்பவத்தை ஒரு டைலாகில் அப்படியே நொறுக்கி அடிச்சுட்டு போகிறார். அது மாதிரி எவ்வளோ இது பாருங்கள், எவ்வளோ நிறைய பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கமும் மார்க் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பார்க்க பார்க்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணிட்டே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு என்னன்னா, இந்த முதல் பாகமே இவ்வளோ பட்டாசாக இருக்கு. இத்தனைக்கும் ஹீரோ வந்து கடைசி பேஜில் தான் வராரு, கடைசி கட்டத்தில் தான் வராரு. அதாவது இங்கிருந்து ஆரம்பிப்போம். அது எப்படின்னா, கடைசியில் வந்து அந்த எண்டு நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய அது அந்த இது வந்து ஒரு கலகலக்குது, அது ஆட்சி முடிய போகிற மாதிரி ஒரு சூழல் வந்து வருது. அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து வைக்கம் போராட்டத்துக்கு போய் நிற்கிது. வைக்கம் போராட்டத்தில் வந்து வைக்கத்தில் போராடக்கூடியவர்களை பூரா வந்து அதை கைது பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானம், டிகே மாதவன், கேசவமன் எல்லாரும் ஜெயிலில் போட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கா நமக்கால யார் இருக்கா அப்படின்னு கேட்குற ஒருத்தர், தமிழ்நாட்டிலேருந்து யாரோ வரப்போகிறாங்க ஒன்று, யார் வரா அப்படின்னு. ஏப்ரல் 1924 ஏப்ரல் 14 வைக்கம் படகுத்துறை ஈவேரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து படகுல ஒருத்தர் இறந்துட்டு பார்த்தார். இந்த பேரை கேட்டாலே எதிரிலாம் அலறுவாளே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அதோட புக்கு முடியுது, புக்கு முடியுது. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் இறங்குறாரு.
இதுக்கப்புறம்தான் நிறைய வந்து வச்சு செஞ்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம் கொடுக்கக்கூடிய செய்தி, வரலாற்று செய்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது இன்றைக்கி வந்து இந்த பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா சாதி வாரிய கணக்கெடுப்புக்கு வந்து உச்சநீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்தோன்னே உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க தடை கேட்டு. இப்போ வரைக்கும் கலைஞர் கொண்டு வந்து அந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு தடை விதிச்சாங்க. ஆனால் இதற்கெல்லாம் மூத்த முன்னோடியாக வந்து சாதி வாரியாக அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பற்றிய விஷயங்கள் பணகல அரசர் கொண்டு வந்தது இருக்குது, தகவல் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அதுவும் முக்கியமாக என்னன்னா, பெரியார் அண்ணா கலைஞருக்கு முன்னாடியான திராவிட தலைவர்கள் அப்படிங்கிறத. இன்னொன்று ஏன், அதாவது இந்த தேவை இருக்கு இல்லையா, இந்த திராவிட இயக்கத்தினுடைய தேவை என்ன, எதனால் இப்படி ஒரு இயக்கம் ஏற்பட்டுச்சு, எதனால் இந்த ஒரு இயக்கம் வந்து இப்படி செயல்பட்டு இருக்குது, ஒரு ஒரு குறிப்பிட்ட உங்களை மட்டும் தள்ளி வைக்கிறது மட்டும் சரியாக விஷயமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் வந்து சொல்லுது. இந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து ஒரு கேன்வாஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, 19ஆம் நூற்றாண்டில் சென்னை எப்படி இருக்குது, சென்னை மாகாணத்தினுடைய நிலைமை அப்படின்னு பார்த்தா, நான் பிராமின்ஸ் யாருமே வந்து வகுப்பு ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ் போக முடியல, இந்த மாதிரியான சூழல் இருக்குது. நாடக சபைகள் வந்து பஞ்சமரலுக்கு அனுமதி இல்லைன்னு போஸ்டர் ஒட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த கேன்வாஸ் வந்து அவருடைய ஒரு டாப் ஆங்கில் வந்து விரிஞ்சு கொண்டு போகுது. அப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, இப்படி இருக்கும் பொழுது இதை உடைக்கிறது ஒருத்தர் வருவானா இல்லையா, ஒரு இயக்கம் வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த பக்கத்தில் வந்து அப்படி ஆரம்பிக்குது. இல்லை, பொதுவாக நம்ம மக்களே வந்து ஒரு குறை சொல்கிறது உண்டு, திமுக ஒன்றும் செய்கிறதில்லை, ஒன்றுமே பெருசாக பிரச்சாரம் பண்ணுறதில்லை அப்படின்னு. அதில் ஒரு ஒரு விதத்தில் ஒரு நியாயமாக இருந்தாலும், சில தொய்வுகள் இருந்தாலும், கடந்த ஒரு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுக இளைஞரணி செயலாளர் மினிஸ்டராக இருக்கவர் பாசறை கூட்டம் நடத்துகிறாரு, 10வதுக்கு தனியாக ஒரு பேஜ் பாசறைன்னு வாங்கி இது பண்ணுறாரு, யார் யாருக்கு என்ன வடிவங்கள் கொடுக்கணுமோ அதை இது பண்ணுறாங்க. குறிப்பாக லெனின் அண்ணன் இதை சொல்லணும்னா, அவர் வந்து கலைஞர் ஊர், அதனால் கலைஞர் எப்படி இதை எழுதியிருப்பாருன்ற ஒரு இது இருக்கும். 10வதுக்கு அவர் எங்கள் டெல்டா ஊருக்கார் வேலை, அதனால் வந்து எப்படி சுருக்குன்னு ஏற்றுனா வலிக்குமோ. அப்பா, அதாவது நீ டெல்டா திருவாரூர்னு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிறாங்க, சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசாவின் கஞ்சா மாவட்டத்தில் பெரும்பகுதி இருந்தது அப்படின்னு நம்ம திராவிட இதை பேசுகிறோம். நீங்கள் கொண்டு போய் எழுத்தாளரோட தனிப்பட்ட ஒரு இதை சொல்கிறேன். இல்லை பாருங்க, ஓப்பனிங்கே வந்து திராவிட நாடு நம்ம ஏன் கேட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்து இருக்கு. இந்த வெள்ளைக்காரர்களாக உருவாக்கினாலும் அதனுடைய ஒரே ஒற்றை கோரிக்கையை பார்த்தீங்கன்னா, பாந்த்ரோ இருக்கார், அமைச்சராக இருக்கிறார், அவரும் சொல்கிறாரு பார்ப்பன் அல்லாத வேணும்னு சொல்லி, ஒடிசாவை சேர்ந்தவர். அதே மாதிரி வந்து சுப்ராயில்வா இருக்கட்டும், பனகல் அரசராக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரி எல்லாம் ஒன்றுபட்ட திராவிட நாட்டினுடைய கோரிக்கையே பார்ப்பன அல்லாத மக்களுக்கு அதிகாரம் வேணும், படிப்பு வேணும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இல்லை, இப்போ இந்த விழிப்புணர்வு இங்கே மட்டும்தான் இருந்ததுங்கிறதுனால தான் நம்ம மொத்தமாக வெளில போகிறோம் சொல்லி கேட்டது. இப்போ இப்போ நடக்கிற சில்லுண்டித்தனம் அதுக்கெல்லாம் ரிலவன்ஸ் இதில் இருக்கு. ரிலவன்ஸ் இல்லை, அதாவது இப்போ வந்து இப்போ அமித்ஷா ஹிந்தியை வந்து பேசுவதாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வருது, ஹிந்தி தெரியலன்னா என்ன, படிச்சுட்டு வந்து வழக்கு போடு வழக்காடுங்கன்னு சொல்லி நேற்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்துருக்குது. இது மாதிரிலாம் வந்து இருக்கிற விஷயம்லாம் வந்து, இது ஏன் வந்து இந்த கட்சி உருவாச்சுங்கிறதுக்கான ரீசன் வந்து இப்படி இன்னைக்கு இருக்குது இல்லையா, இதுதான் அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ சீமான் வந்து சிறுபான்மையின் மக்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு இருக்கான், ஆனால் ஆங்கில அரசாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட அகமது தம்பி மரக்காயர்ன்றவர் தான் வந்து எங்களுக்கான தகவல் கொடுங்க, 200-300 ரூபாய்க்கு மேலே எத்தனை பேர் சம்பளம் வாங்குறவன் யாரு, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவன் யாருன்ற தகவல் வந்து அவர் தான் வாங்கியிருக்காரு. அவர் வந்து திராவிட இயக்கம் சார்பாக பயணிக்க அவர் மூலமாக தான் தெரிஞ்சது. செக்ரட்டரியேட்ல எவ்வளவு பார்ப்பனர்கள் வந்து உயர் பதவிகளை பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க, சூத்திரர்களும் பஞ்சமர்களும் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இழிவான நிலையில தான் இருந்தாங்க, உண்மையை சொல்லணும்னா இழிவான நிலையில தான் இருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஒரு இஸ்லாமியர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த தகவலை வாங்கி. அதுவும் இல்லாம நிறைய புது தகவல்கள் இருக்கு, அதாவது நாயர் வந்து ஆன்டிசெப்டிக்னு ஒரு புக் நடத்தினது, நடேசனார் வந்து அறநிலையத்துறை சட்டம் வரப்ப சட்டமன்றத்தில் பேசினது, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் வந்து பனகல் அரசர், நடேசனார் பேசினது வந்து புது தகவல். அந்த மாதிரி திராவிட இயக்கம் பற்றி ஏற்கனவே புரிதல் இருந்தாலும் அவர்களுக்குமே இந்த புக்கு வந்து, இவர் மரக்காயர் கேட்டபோது வந்து அந்த சம்பள விகிதம்லாம் வந்தது இல்லையா, 10 ரூபாய்க்கு கீழானவங்களுக்கு பூராமே பார்ப்பனர் இல்லாதவரும், 60 ரூபாய்க்கு மேலானவங்க பூரா பார்ப்பனர்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சட்டசபையில் வந்து என்னென்ன விவாதம் பண்ணுறாங்கன்னா,
ஜஸ்டிஸ் பார்ட்டிக்காரங்க ரொம்ப இதாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நெல்லூர் ஜில்லா வெங்கட்ராம ஐயர் குடும்பத்தில் 49 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சட்டமன்றத்துக்கு கொண்டு போகிறது. செங்கல்பட்டு ஜில்லா வெம்பாக்கம் ஐயங்கார் குடும்பத்தில் 5 பேர் அசம்பிளி மெம்பர், 3 பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு, 2 பேர் அட்டர்னி ஜெனரல்னு புட்டு புட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பேக் தான். இது மாதிரி தான் எல்லா கிராமங்கள்லேயும் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்து கையில் வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது இல்லையா. அதை உடைக்கிறதுக்கான உருவானது தான் வந்து இந்த நீதி கட்சி, திராவிட இயக்கம், அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒவ்வொரு பக்கமும் வந்து தகவல் ஒரு பேஜை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனமான செயல்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கத்து ஒவ்வொரு பக்கத்துலயும் இருக்குது. குறிப்பா இப்போ இப்போ இந்த ஃப்ரீ டெம்பிள் மூவ்மெண்ட் நடக்குது இல்ல, அந்த பிரச்சாரம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டது வந்து பனகல அரசர் பீரியட்ல தான். அதிலே வந்து அந்த டிஸ்கஷனை வந்து பெரிய பெரிய ஒரு உரை சொல்லாத சுருக்கி சத்தியமூர்த்தி ஐயர் பனகல அரசர் அந்த கான்வோலயே சொல்றாங்க. அதே மாதிரி கபாலீஸ்வரர் கோயிலால தானே நமக்கு வந்து ஒரு பெரும் தலைவர் கிடைக்கிறாரு. அவர் 10,000 ரூபாய் கொடுத்தோம் கூட அது வேலை ஏத்த விட மாட்டேன்றானுங்க. அதுல ஒரு செம கூஸ் பம்ப் மொமெண்ட் என்னன்னா, முதல்ல மரியாதை கிடைச்சா நல்ல மரியாதை. அதாவது டிஎம் நாயர் வந்து கவுன்சிலரா இருக்காரு, இவர் வந்து சென்னை மாநகராட்சி சங்கத்தினுடைய தலைவராக தியாகராசருக்கும் நாயருக்கும் சண்டை வருது. ஏன்னா வந்து தியாகராசர் வந்து நம்ம திருவள்ளிக்கணி குளத்தை வந்து அரசு செலவில் நிரப்பணும் அவனு பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து சொல்கிறார், நிரப்புறா தான் எல்லா குளத்தையும் நிரப்புங்க, மக்களுக்கு தேவைப்படுற குளத்தையும் நிரப்புங்கன்னு சொல்லி நாயர் சொல்கிறாரு. நீ நாத்திகர், ஆமாம் நீ நாத்திகர்னு சொல்லி தியாகராசர் சொல்கிறாரு. சண்டை தியாகராயர் சொல்கிறாரு. கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடாகுது. ஆனால் வந்து அடுத்த பக்கமே என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து 10,000 ரூபா கொடுக்குறாரு காசை. 10,000 ரூபா இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா, 10,000 ரூபா நீ 100 கோடி இன்னைக்கு, அன்னைக்கு 10,000 ரூபாங்கிறது நீ 100 கோடி, அன்னைக்கு பவுன் வேலை என்ன இன்னைக்கு பவுன் வேலை என்ன, அவ்வளோ ரூபாயை வந்து தூக்கி கொடுக்குறாரு. வழக்கம் போல இளையராஜா நடந்தது அங்கேயே நடந்துச்சு. இளையராஜா வந்து போறாரு, போய் சாரி கார்ல, பெரிய ஒரு கார், பிளைமவுத் கார்ல, ஏதோ பெரிய கார்ல போய் இறங்கி, நம்ம வந்து இப்போ 10,000 ரூபா கொடுத்துருக்கோம், நம்மளை வந்து 500 ரூபா வரிசையில் நின்று நம்மளை வந்து பாராட்டி சீராட்டி மேலே குடி போய் வச்சு நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறோம் எல்லாத்தையும் அவங்களுக்கு போனா, யோ நீ எங்க இங்கே வரேன்னு விரட்டி விடுறாங்க. அங்கே வேலை பார்க்குறோம், ஒரு கிளர்க்காக வேலை பார்க்குறேன், அந்த இவர்கிட்ட கிளர்க்காக வேலை பார்க்குற பார்ப்போம், நீலாம் மேலே ஏறக்கூடாது, சூத்திரனெல்லாம் மேலே அனுமதிக்க மாட்டோன்றோம் அப்படின்னு விரட்டி விடுறாரு. இவர் வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, டிரைவர் வண்டியை நாயர் வீட்டுக்கு கொடுங்குறாரு. அங்கே தான் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஆமாம், வந்தோன்னா கேட்குறாரு, இன்னும் மரியாதைலாம் கிளிகளின் இருந்துதான் நாயர் வீட்டில் போ. அதான் நாயர் வீட்டில் போய் தியாகராயர் இறங்குறாரு. இறங்கினோன்னு என்ன மரியாதைலாம் நல்லா கொடுத்தது கிடைச்சது போல அப்படின்னு. மெயினாக பாருங்களேன், கல்வி தான் சுயமரியாதைங்கிறது கூட அடுத்த பட்சம் தான், கல்வி தான். கல்வி ஒருத்தனை கிடைச்சிதுன்னா அவனுக்கு வந்து சுயமரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தாத்தாக்கள் எல்லாருமே யோசிச்சுருக்காங்க போல் இருக்கு. முதல்ல இங்கே வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்து படிக்கிறதுல பார்ப்பனர் இல்லாத மாணவர்களுக்கான பிரச்சனைகள், அவங்களுக்கு தங்குமிடம் தொடர்பான பிரச்சனைகள், அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிறது தொடர்பான பிரச்சனைகள், முதல்ல அதுக்காக தான் திராவிடர் இயக்கமே உருவாகுது. நம்ம சிஎம் இப்போ கூட சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்லுவான் படிக்காதவெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பாத, படிக்காத 10 பேரை காட்டலாம், படித்து முன்னேறிய 100,000 பேரை காட்ட முடியும். சிஎம் சொல்றாரு இல்லையா, இதுதான் 100 வருஷமாவே நம்ம வந்து படி படி படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். காலையில் படி கடும்புகள் படின்னு சொன்ன மாதிரி தான் வந்து திராவிட இயக்கம் சொல்லிட்டே இருக்குது. டைட்டில் பாருங்க, திராவிடத்தால் வாழ்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பெங்களூர் குணான்னு சொல்லி ஒருத்தர் வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதற்கு வந்து ஒரு ஃபேக்ட்டுங்களோட பதில் இது. ஆமா, இந்த நூல் இல்லை, நம்ம ஃபேக்ட்டு தான். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்து முன்னாடி போடலாம், எது வேணாலும் எடுத்து போகலாம். பெண்கள் முன்னேற்றமாகட்டும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் மிக குறைவான, அதாவது செலவு, ஒரு கிலோமீட்டருக்கு இடம் மின்சாரத்தை கடத்தணும்னா எவ்வளோ அது செலவாகுது, மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் மிக குறைவாக செலவாகிறது தமிழ்நாட்டில் தான், 13% செலவாகுது. இது உலக இது வந்து பார்த்திங்கன்னா 8% தான், நம்ம தான் வந்து இந்தியா தான் அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க 20% மேலே. ஆனால் இந்தியாவில் மிக குறைவாக செலவாகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இருக்குது. இது மாதிரி வந்து எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா வந்து முதல் எல்லா அனைத்து கிராமங்களுக்கும் இலவச மின்சாரத்தை கொண்டு போனதாக இருக்கட்டும், அனைத்து வீடுகளுக்கு மின்சாரம் கொடுத்தது, இது மாதிரி எல்லாவற்றிலும் நம்ம முதல்ல இருக்கோம்னா அதற்கு காரணம் வந்து
போட்டது இவங்க 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 தான். இன்னொன்னு, எல்லாருக்கோட பிரதிநிதித்துவமும் முக்கியம்னு பாக்குறாங்க. இப்ப போய் பி டி தியாகராயர் போய் சர் பி டி தியாகராயர் போய் உஸ்மான் ரவரை போய் ஒரு பெருந்தலைவரை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் நடேசனார் வந்து எம்சி ராஜாவை போய் சந்திக்கிறாரு. நாயர் வந்து போய் அழமேல் அம்மாவை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது எப்படி இந்த டீம் ஃபார்ம் ஆச்சுன்றது தெரியாது. எங்க திராவிடர்ங்கிற பேரை வச்சது அயோத்திதாசர் தான் சொல்லிட்டு இந்த நூல் ஒப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களேன். திராவிடம் என்ற பெயரில் இயக்கம் தொடங்கியவர் அயோத்திதாசர். சாதிய பாகுபாடு இல்லாத பௌத்த நெறியை பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு திராவிட மகாஜன சங்கம் 1891. ஆனா இன்னைக்கு திராவிடர்ங்கிற பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு வந்து குறிப்பிட்ட பிரிவினர் என்ன, நீலசங்கிகள், பாஜகவுக்கு கொடை பிடிக்கக்கூடிய நீலசங்கிகள், இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அயோத்திதாசர் எதிர் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையாடலை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான். ஆனா திராவிடர்ங்கிற பேரை கொடுத்ததே அயோத்திதாசர் தான். நம்ம இல்ல, அவர் வந்து திண்டாமை ஒழித்து சமத்துவ சமுதாயம் உருவாக்கிட இந்த பத்திரிகைகள் பயன்படுத்தும் சொல்லி திராவிட பாண்டியன் ஒரு பைசா தமிழன் அவர் நடத்திய இதழ்களை வந்து போடுறாங்க. இது வந்து வரலாற்றில் அதாவது குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த திராவிடர் இயக்கத்தோட முன்னோடி வந்து அயோத்திதாசர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர் அவரை பின்பற்றி பலரும் வந்து புத்த மதம் தழுவினதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அயோத்திதாசர் வழியில் வந்து ஆரியத்தை எதிர்த்து பலரும் பௌத்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி வந்து மனுஷ தர்மத்திலேயே வந்து திராவிடங்கிற சொல் இருக்குங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து இதை வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடங்கள சொல்ல வந்து ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து வசை சொல்லாக இருக்கிறது. ஒருத்தரை வந்து ஒரு சாதியை சொல்லி திட்டுவது என்பது ஒரு வசை சொல்லாக இருக்கிறதுங்கிறது வந்து நீதி கட்சியினுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு பார்க்கில் வந்து பனகல் அரசரும் தியாகராயன் நிற்கும் போது வந்து ஒரு அந்த தோட்டக்காரரை வந்து ஒருத்தர் திட்டுறாரு. திட்டுறவர் வந்து ஒரு பார்ப்பனர் அல்லாதவர். இவர் பார்த்துட்டு என்ன, இது நம்ம இப்படி வெளியில் சொல்லி வரோம், நான் நம்ம வந்து பஞ்சம்பர்னு சொல்லக்கூடிய இந்த வர்ண அமைப்புக்கு வெளியில் இருக்கிறவரையும் ஆதி திராவிடர் தான் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் தடை போடுறாங்க. இந்த போன்ற சாதி பேரை சொல்லி திட்டுவது என்பது குற்றத்துக்குரிய செயல்னு சொல்லி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தடை சொற்களை வந்து தடை செய்த ஒரு ஆட்சினா இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி, இந்த திமுகவினுடைய முன்னோடியான திராவிடத்தினுடைய முன்னோடியான நீதி கட்சி ஆட்சியில் தான் இந்த மாதிரி ஒரு தடை வருது. சாதி பேரை சொல்லி யாரும் திட்டக்கூடாதுங்கிற ஒரு தடை வருது. இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சென்னை மாகாணத்தில் வந்து சாதி பேரை சொல்லி திட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு முறை வரும்போது பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஓட்டுங்கும் போது சொத்து இருக்கிறவங்களுக்கு ஓட்டு, வரி கட்டுறவங்களுக்கு ஓட்டு, படித்து பட்டம் பெற்றவங்களுக்கு ஓட்டு அப்படின்லாம் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு ஓட்டு இல்லைங்கிறது பதிவு பண்ணுறாங்க. அப்போ முதல் முறையாக வரும்போது பெண்கள் ஓட்டுமே வந்து யார் யாரெல்லாம் போடுற மாதிரி இருந்தது, படித்தவங்க, டாக்ஸ் பே, அதை தான் வந்து சொல்லிட்டு அந்த அடுத்த கட்ட அடுத்த ஃபோட்டோவில் அடுத்த படத்தில் என்ன வருதுன்னா ஆனால் பெண்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு வந்து ஒரு பதிவு பண்ணப்படுது, ஒரு வரலாறு வந்து பதிவு பண்ணப்படுது. ஏன்னா அதை வந்து அடுத்த சில ஆண்டுகளில் வந்து இதே நீதி கட்சி வந்து சென்னை மாநகராட்சி தேர்தலில் வந்து பெண்களுக்கு ஓட்டுன்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க உள்ள. அது இதில் அந்த நாயர் டிஎம் நாயர் லண்டனில் போய் அந்த இறுதி காலம் அந்த போர்ஷன் ரொம்ப எமோட்டிவாக இருக்குது. படங்களும் வந்து ஒரு உணர்ச்சிகரமாக டிஎம் நாயர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த வரலாறை குறித்த அப்போதைய பார்ப்பனர்களோட கமெண்ட் என்ன படிப்பவர்களுக்கான விஷயமா வச்சிருந்தோம். ஏன்னா வந்து படித்து பார்க்கக்கூடிய பார்ப்பன ஆதரவாளர்களுக்கு சனாதன ஆதரவாளர்களுக்கு அது ஒரு இனிய செய்தியா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. விக்கி சொன்னது மாதிரி லண்டன்ல போய் நாயரனுடைய உடல்நிலை, திராவிட இயக்கத்துக்கு வந்து இரண்டு மிகப்பெரிய கேடுகள் விழுந்ததா சொல்றாங்க. ஒண்ணு வந்து நாயருடைய மரணம், இன்னொன்னு வந்து பன்னீர்செல்வத்தினுடைய விபத்து. சரியட்டி பன்னீர்செல்வம் விமானத்துக்கு போக அந்த விமானம் போய் சேர்ந்திருந்தால் இன்றைக்கு வந்து திராவிட நாடு தனிநாடாக இருந்திருக்கும். அப்ப இந்த ஜின்னாக்கு இருந்த இது நமக்கு ஒரு இது கிடைக்கும். அதுதான் வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இப்ப நாயருடைய பேச்சு அடுத்த நாள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவர் பேசியிருந்தார் என்றால் அன்றைக்கே வந்து இவருக்கு வந்து ஒரு இதே போன்ற ஒரு விஷயத்தை வந்து பணகளை இது நம்ம சரியட்டி பன்னீர்செல்வம் என்ன எதுக்காக போனாரோ அதை வந்து முன்பாகவே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். வாய்ப்பு வந்துருக்கும், அதுவும் இருந்தது. அதே மாதிரி அதுக்கு கரெக்டாக லண்டன் போய் அங்கே மரணம், லண்டனுக்கு போயிட்டு இருந்த பன்னீர்செல்வத்தினுடைய விமானம் விபத்தில் ஆல்ப்ஸ் மலையில் விழுந்து அவர் இறந்து போயிட்டார். அப்போ அந்த இந்த ரெண்டு சம்பவங்கள் மட்டும் வந்து திராவிடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக வந்து பார்க்கலாம். அண்ணா அதில் ஒன்று வந்து இதில் இருக்குது. அண்ணாவே அதை பதிவு பண்ணியிருக்காரு. பன்னீர்செல்வம் மரணத்தை பற்றியும் டிஎம் நாயர் மரணத்தை பற்றியுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலாக அது படிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா அந்த பாட்ஷாவோட ஃப்ளாஷ்பேக் வரும் இல்லை, ஆமாம், பாம்பேயில் ஒரு பரபரப்பு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் இல்லை, அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு விஷயம் ஒரு வண்டி பாஷா இருக்காங்க இதுக்குள்ளே, இதில் ஏகப்பட்ட பாட்ஷாக்கள் இருக்கிறாங்க, அது வந்து கடைசி சீனில் வந்து இறங்குற பாட்ஷா, அதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் சீனில் தான் ஹீரோ. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம் ரூல் இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்களுடைய ரோல் வந்து எப்படி இருந்தது, அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தது, நீதி கட்சியினுடைய கோரிக்கையினுடைய நியாயம் எப்படி, மெயினாக பாரதியாரோட ரியாக்ஷன், திராவிட இயக்கம் பற்றி பாரதியாரோட ரியாக்ஷன் என்னங்கிறது வந்து யாருக்கும் பெருசாக தெரியாது, அது இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டது. அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு முன்னாடி வந்து அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு ஒன்று உருவாகுது, பார்ப்பனர் அல்லாத அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு, அதுக்கே பாரதியார் பதறாரு, இது வந்து நல்லது இல்லை, அவருக்கு ஆனால் போதி தர்மர் உணர்ந்து கொண்டாருங்கிற மாதிரி அவர் டோபை போட்டு யோசிச்சிட்டு ஆகாங்க. திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பாரதியாரை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்க, பாரதியாரை இது பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாரதியார் நூற்றாண்டு விழா எல்லாமே வந்து இங்கே மிக சிறப்பாக தான் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குது. அவர் ஒரு மகாகவி, அந்த அடிப்படையில் வந்து திராவிட இயக்கம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை எல்லாம் கொடுக்குது. இவங்க திரும்ப திரும்ப வந்து பாரதியாரை வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக நிறுத்தணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை பாரதியாரே அப்படி தான் இருந்திருக்கிறாருங்கிறது வந்து அந்த ஒரு வரி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கலைஞர் இறந்த பொழுது அவருடைய சட்டப்பையில் வந்து பேனா இல்லை, கலைஞர் வந்து பேனா இல்லாமல் இருந்து இருக்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கனிமொழி அவருடைய மகன் போய் ஒரு பேனா ஒரு அரசு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட பேனா கேட்குறாரு, அவர் பேனாவை எடுத்து கொடுக்குறாரு, பேனா வந்து வச்சிடறாங்க. அந்த பேனாவை கொடுத்தவர் வந்து தினேஷ்னு சொல்லி அவர் ஆலிவர் ஐஏஎஸ் அதிகாரி, தஞ்சாவூர் கலெக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். அவர் வந்து ஒரு ஆர்டிஓ வேலை செய்யும் பொழுது தான் அந்த கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி அந்த பகுதியினுடைய ஆர்டிஓவை அவர் வேலை செய்கிறார். மக்களை போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அவருடைய வேலை. அவர் வந்து அங்கே வேலை பார்க்கும் பொழுது ஒரு நாளிதழில் செய்தி வந்துருக்குது, குறிப்பிட்ட ஒரு தீரர் சத்தியமூர்த்தியினுடைய சிலை வந்து கவனிப்பாரட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி செய்தி ஒரு சின்ன பாக்ஸில் வந்திருக்கு செய்தி. கலைஞர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கார், முதலமைச்சர் ஒரு ஆர்டிஓவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார், முதலமைச்சர் ஒரு ஆர்டிஓவுக்கு. இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பாருங்கள், முதலமைச்சருடைய ரேஞ்சுக்கு அதிகபட்சம் கலெக்டர் வரைக்கும் டிஆர்ஓ நம்பரை வாங்கி அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு செய்தி, சின்ன ஒரு பெட்டி செய்தி வந்திருக்குது, தீரர் சத்தியமூர்த்தி என்பவர் வந்து ஒரு பெரு அவர் ஒரு பகுதி மக்களால் வந்து விரும்பப்படக்கூடியவர், அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கான தியாகின்னு அவர் நம்ம இது பண்ணியிருக்கோம், அதனால் அவருடைய சிலையை வந்து இந்த கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, அவர் சிலைக்கு செய்ய வேண்டிய மரியாதை தினமும் செய்வதற்கு ஒரு ஆளை நியமிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார். அந்த தீரர் சத்தியமூர்த்தி இங்கே என்னென்ன பண்ணாருங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் படிக்கலாம். திராவிட ஆமாம், அதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க நீதி கட்சிக்கு, சங்கும் சவுண்டியும் எடுத்துகிட்டு போய் வந்து ஆட்டி கட்டுறாரு, இன்றைக்கி வந்து நம்பிக்கை இல்லாத இது வருது, அந்த மோஷன் வருது, ஸோ வந்து இன்றைக்கி நீதி கட்சியினுடைய ஆட்சி கவிழப் போகுதுங்கிறத சங்கம் சவுண்டி எடுத்துகிட்டு போய் வச்சு ஆட்டி கேட்டு அந்த கட்டங்களை பார்க்கும்போது அதே மாதிரி சட்டமன்றத்தை கம்பேர் பண்ணி பாருங்களேன், அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ். நான் பிராமின் அசம்பிளி, ஃபர்ஸ்ட் நான் பிராமின் அசம்பிளி, ஆமாம், அண்ணாவுடைய அசம்பிளி தான் வந்து ஒரு மந்திரி சபை தான் முதல் நான் பிராமின் மந்திரி சபை, இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றம் தான் முதல் 100 வருஷம் ஆயிருக்கு, 100 வருஷத்துக்கு 110 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன், இந்த காட்சி வருவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1900 ஆமாம் 100 வருஷம் ஆகுது, 1923 தான் இது நடக்குது. அப்போ இன்னொன்று வந்து அந்த சத்தியமூர்த்தியினுடைய பல்வேறு விஷயங்கள், இவங்க கொண்டு வர எல்லா விதமான ரிஃபார்ம்ஸுக்கும் எதிராக இருக்கார் அவர். கண்டிப்பாக சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் தான் நீ மருத்துவக் கல்லூரிக்கு உள்ளே போக முடியும், இப்போ எப்படி நீட்டுன்னு ஒன்று வச்சுருந்து அதை பாஸ் பண்ணால் தான் உள்ளே போகணுங்கிற மாதிரி, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் தான் மருத்துவம் படிக்கவே எம்பிபிஎஸ் படிக்க உள்ளே போகணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. பனகலரசர் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பேசக்கூடியவர், பாடக்கூடியவர், எதை வேணாலும் சமஸ்கிருதத்தை கரைச்சி குடித்தவர். அவருடைய ஆட்சியில தான் வந்து இது தேவையில்லாததுன்னு சொல்லி தூக்குறாரு. அப்ப அப்பயும் சத்தியமூர்த்தி தான் வந்து சண்டை போடுறாரு, இது வந்து மிகப்பெரிய தவறு, நீங்க வந்து விஷயத்தை தப்பு பண்றீங்க. நிறைய டிவி விவாதங்கள்ல வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்ப்பனர்கள்லாம் கேட்பாங்க, வேற யாரும் கேட்பாங்க, இந்த மாதிரியான ஒரு ரூல் இருந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் சட்டமன்றத்திலேயே சட்டம் போட்டுதான் அதை தூக்கி இருக்கிறாங்க. ஆமா, அதுதான் ஆதாரம். என்ன ஆதாரம் கேட்க, அரசர் முதலமைச்சருங்க, அவரு கொண்டு வராரு. அன்னைக்கு வந்து சத்தியமூர்த்தியை வந்து எதிர்த்து வந்து அதை வந்து தடுக்கிறார். இது மாதிரி வந்து பெண்களுக்கான விஷயங்கள் பண்ணும்போது சரி, எது பண்ணாலும் வந்து சத்தியமூர்த்தி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சத்தியமூர்த்தியினுடைய சிலை வந்து ஒழுங்காக பராமரிக்கப்படணும்னு சொல்லி உத்தரவு போட்டவர் வந்து கலைஞர். இல்லை, இன்னொன்று, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் காங்கிரஸ் பாய்காட் பண்ணுறாங்க, அப்போ வந்து பார்ப்பனர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நீதி கட்சியில் நம்மளால் போக முடியாது, அவங்க நமக்கு எதிராக இருப்பாங்க.
நம்ம போய் ஹோம் ரூல் மூமெண்ட்ல சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம். இல்ல, நீதி கட்சியில அவங்க சேர முடியாது. ஓகே, அதுக்கு பிறகு வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு திராவிட இயக்கத்துல பிரதிநிதித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில பொதுச் செயலாளராகவே ஆயிட்டாங்க. அந்த இது வந்து அது பல முறை ஆட்சி வரை பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போய் ஒரு அமகலம் பண்ணிட்டாங்க. அதுதான் இதை படிக்கிறப்ப இந்த இயக்கம் எதுக்காக உருவாயிச்சோ அதுக்கு ரொம்ப நேர் எதிராக எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக செயல்பட்டுருக்குங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. அது இது மாதிரியான விஷயங்களை படிக்கிறப்பதான் நம்ம எங்க இருந்தோம், எந்த அளவுக்கு வந்து இந்த எம்ஜிஆர் போன்றவர்களால நம்ம வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இந்த வருஷம் August 16 இந்த மாதம் வருது இல்லையா, வகுப்புவாரி உரிமை அதனுடைய அரசாணை போடப்பட்ட நாள், கம்யூனல் ஜிஓ போடப்பட்ட நாள் வந்து இந்த August 16. அதுக்கு இங்கே குறிப்பிட்டிருக்கு. இது மாதிரி வந்து வரலாற்று முழுக்க வந்து என்னென்னலாம் நிகழ்ந்தது, குறிப்பாக நரேசன், டாக்டர் நரேசன் தான் இந்த இயக்கத்தினுடைய தோற்றுவாயாக இருந்தவர், மாணவர்களுக்கு திராவிட மாணவர் விடுதி அமைத்து எல்லாம் பண்ணவர். அவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கல, ரெண்டாவது சுயேட்சையாக போட்டு நிற்கிறாரு. ஆனால் இவர்களுடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் வந்து இவர்களுக்கு வந்து அவர்கள் தனிப்பட்ட அவருடைய உறவின் காரணமாக வெளியில் நிற்கிறார். ஆனால் கட்சியையோ நீதி கட்சியினுடைய செயல்பாட்டையோ அவர் விமர்சிக்கவே கிடையாது. ஏனென்றால் அவர் எதை விரும்பினாரோ அதை தான் நீதி கட்சி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு குறிப்பிட்ட நபர்களோடு தான் பிரச்சனையை தவிர இந்த இயக்கத்தோட பிரச்சனை இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி எவ்வளவோ பேர் வந்து சொந்த சுய விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு எதிர்நிலைப்பாடு எடுத்து கட்சிகளுக்கு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இன்றைக்கி தேதி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ஆந்திஸ் டீல காட்டினது. இன்றைக்கி தான் வந்து அந்த இவர் நம்மளுடைய துணை பொதுச் செயலர் இருந்தார் பிபி துரைசாமி வந்து போன நாள், இன்னைக்கு பாஜகவுக்கு போன நாள், இப்படியான சுய வெறுப்பு வெறுப்புகளுக்காக பெரிய இயக்கத்தினுடைய கொள்கையை நான் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய போது டாக்டர் நரேசன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு இயக்கத்தினுடைய தோற்றுவாக இருந்துமே வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது சமரசம் செய்து கொண்டு பதவிக்காக எதுவும் போகாமல் அதே நேரத்தில் இயக்கத்துக்கு எதிராகவும் பேசாமல் எதிர்நிலைப்பாடு எடுக்காமல் அதுக்கு அந்த ஆட்சியை கண்குளிர பார்த்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சம்பவங்களும் இதில் வருது. ரிலவன்ஸ் என்ன தெரியுமா, இதில் வந்து அறநிலையத்துறை இது கொண்டு வராங்க, நீதி கட்சியை லாபி பண்ணி முடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் 70களில் நம்ம நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தோம். அனைவரும் சரியான இதுதான், நம்ம வந்து எதில் கை வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் பிரச்சனையே. அனைவரும் அர்ச்சர் ஆலாம்ன்றது கொண்டு வந்தோம், அந்த லாபி பியூரோக்ரட்சி எல்லாம் சேர்ந்து ஓச்சு விட்டானுங்க. இது இந்த புக்கோட ஒரு முக்கியமான ஒரு என்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கம் இன்னமும் துடிப்போட இருக்கு. அதில் வந்து வெவ்வேறு ஜெனரேஷன்ஸ் வந்துச்சு, எவ்வளோ கல்ச்சர்ஸ் எல்லாம். அதற்கு காரணம் வந்து பார்ப்பனர்கள் தான் அதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நான் ஒருத்தங்க இயங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயங்குறதுக்கான இப்போ நோயே இல்லாட்டினா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். நிறைய வைரஸ்கள் தாக்கும் பொழுது தான் உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள், வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் நம்மளுடைய தாக்கும் போது தான் அது உருவாகும். அதன்படி பார்த்தோம்னா இவர்கள் வந்து நம்மளுடைய வந்து அந்த சீண்டிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து சீண்டுறது இருக்குல்ல, ஒரு வலைப்பதிவர் வந்தால் கூட வந்து சீண்டப்பட்டு தான் வந்து அதுக்கப்புறம் அந்த கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நிறைய மக்கள் நிறைய பேர் அந்த சிந்தனை இல்லாதவங்க கூட அது அந்த சிந்தனை வந்தது, அந்த சிந்தனை நோக்கி அவர்களை தள்ளியது யாருன்னு பார்த்தோம்னா அவர்களாக தான் இருப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்து நம்ம தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய பவர் சப்ளையராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். அதாவது வாரிசு அரசியல் அது இதுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, திருப்பி திருப்பி வந்து முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறது தான், நாங்கள் வந்து கொள்கைக்கு தான் வாரிசுகள் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுவார். அதே தான் இப்போ திமுக இளைஞர் அணி செயலாளர் மீதும் அதே மாதிரியான ஒரு இதை தான் வைக்கிறாங்க. அவங்க ஒரு வாதத்தை தான் அவங்க வந்து வைக்கிறாங்க. இதை வந்து பாராளுமன்றத்தில் அமித்ஷா போய் பேசக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு கொள்கை வாரிசு தான் அப்படிங்கிறத அவருடைய பதிப்பகத்தின் மூலமாக, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பதிப்பகத்தின் மூலமாக முதல் புத்தகமாக இதை வந்து போட்டிருக்காரு. போட்டு நான் குல்க வாரிசு தான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து போன வாரம் கூட இந்த திமுக இளைஞர் அணி அமைப்பாளர்கள் கூட்டத்தில் திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசா ஒன்று சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டி அக்செப்டன்ஸ் வந்து இவருக்கு கிடைச்சிருச்சு, அடுத்து பீப்புள் மேண்டேட்டோட எம்எல்ஏ ஆகிட்டாரு, அப்புறம் வந்து இப்போ மினிஸ்டர் ஆகி அந்த மக்கள் பணியும் நல்லா ஆகிட்டுருக்கு. இந்த பார்ட்டி அக்செப்டன்ஸ், இந்த ஒர்க், இந்த பாசறை ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை திராவிட பாசறை பயிற்சி கூட்டங்களாக இருக்கட்டும், இது மேலும் மேலும் பார்ட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு பெரிய நன்மதிப்பை கொடுக்குது.
பொற்குழி வழங்குறதா இருக்கட்டும், இப்ப இந்த பாசறை ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 நாள்லன்னா வந்து நிப்பாட்டல, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த கார்ட்டூன்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, திராவிட சினிமான்ற ஒரு டாபிக்ல போயிட்டு இருக்கு, இடம் பொருள் இயக்கம் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான பணி செய்யணும், கொள்கை சார்ந்த விஷயங்கள் செய்யணும். இதையே வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோவா அடுத்த இதுல நம்ம அடுத்து இதை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போகணும். இது வந்து விலை போடப்படவில்லை, அதனால யாருக்கு கிடைக்கும் இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு நம்மளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ஆனா வந்து விற்பனை போட்டு 3 வாங்கினீங்களா? ஒண்ணுதான் போயிட்டு இருந்தேன், 3 புக் இருக்கு இல்லையா? ஆமா. ஆனால் வந்து இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேரணும், விற்பனைக்கு வரணும், கட்சிக்காரங்க மத்தியில் போகணும், இளைஞர்களுக்கு போய் சேரணும், மாணவர் அணிக்கு போய் சேரணும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வந்து நம்மளுடைய பட்டாளத்தை வந்து தயார்படுத்தி வைப்பது இல்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொன்னாலே இன்றைக்கி சாதாரண ஒரு திமுக தொண்டா இருக்காங்கல்ல, அவனுக்கு ஒரு மிரட்சி இருக்குது பாருங்க. அந்த மிரட்சி தேவையே கிடையாது. நம்மளுடைய திமுக தான் அன்னைக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இல்லை. அண்ணா தான் சொன்னார் 67 ஜெயிச்சதுக்கப்புறம், எங்கள் வெற்றியை சத்தியமூர்த்தி ஐயர் வந்து நீதி கட்சி தோத்தும் போது உங்கள் வெற்றியை நாங்கள் ட்ரங்க் பட்டியில் போட்டு புதைத்து விட்டோம்னு சொன்னாரு. இல்ல இல்ல, நீதி கட்சியோட நீச்சி தான் நாங்கன்னு 67 வந்து ராஜாஜி துணையுடன் ஜெயிச்ச திமுக. அது எப்பயுமே வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, பார்ப்பனர்கள் வந்து அவங்களுடைய தந்திரத்தை பத்தி பேசும் பொழுது கடுமையான எதிர்ப்பெல்லாம் கிளப்பும் போது அறநிலைத்துறையினுடைய எக்ஸ்பர்ட் மெம்பராக என் கோபாலசாமி ஐயங்காரை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பனகலரசர் சொல்றாரு. அப்ப வந்து கவலைப்படாதீங்க, உங்களாலே போட்டிருக்கேன், அவரு தான் வந்து அறநிலைத்துறையினுடைய எக்ஸ்பர்ட் மெம்பரு, அவரு தான் பாத்துக்க போறாருன்னு சொல்லவும் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி நம்ம வாழை வச்சு அவன் நினைச்சு அதை சாதிச்சு முடிச்சுட்டான் அப்படிங்கிறது. இதை தான் வந்து அண்ணா பண்ணாரு. இது வந்து என்னன்னா, தந்திரம் என்பது பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு கூட்டுசதி. 120B செக்ஷன் தான் அது. அதை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு முறை இருமுறை வந்து டேஸ்ட் காமிச்சதுக்கு 50-60 வருஷம் ஓடி போச்சு. வேற என்ன, இல்ல இல்ல, அவங்க பண்ணா அதை வந்து ராஜதந்திரன் பானுங்க, நம்ம பண்ணா வந்து அதுதான். அதுவும் சொல்லட்டும், அதை தான் மீண்டும் மீண்டும் செய்யக்கான வாய்ப்புகளை வழங்கலாம், செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இது போன்ற புத்தகங்கள் என்ன சொல்வது, ஆயுதங்களை வந்து தொடர்ந்து இளைஞரணி வந்து தயாரித்து திமுகவினருக்கு வழங்கிட்டே இருக்கணுங்கிறது தான். படை வீரர்களுக்கு வந்து ஆயுதம் சப்ளை செய்யப்பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், வெப்பன் சப்ளை பண்ணணும் தொடர்ந்து. Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா, தமிழ்ல பேசுங்க.